ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு மிக குறிப்பாக சமீபத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த குடும்ப ஓய்வூதியத்தை நிறுத்தி வைக்க போறாங்க. குடும்ப ஓய்வூதியத்திற்கும் சாதாரண ஓய்வூதியத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஒண்ணுல ரொம்ப சிம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்து அரசு பணிக்கு போறாங்க. கணவர் அவரும் ஓய்வு பெற்றுகிறார், மனைவி ஓய்வு பெறுகிறாங்க. கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய பென்ஷனும் மனைவிக்கு தான் போய் சேருது. ஸோ இப்போ மனைவிக்கு ரெண்டு பென்ஷன் போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் குடும்ப ஓய்வூதியம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப ஓய்வூதியத்தை ரத்து பண்ணுறதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு. அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த இரண்டத்துல உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க, அது ஒன்று மட்டுமே உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வராமல் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதை குறித்தான விஷயங்களை தான் தமிழக அரசு கணக்கீடு பண்ணி எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத விவரங்களை சேகரிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இருக்கிறாங்க. இதில் 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் குடும்ப ஓய்வூதியதாரர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய அரசு பள்ளிகளில் வேலை செய்கிறாங்க இல்லையா ஆசிரியர்கள், இவர்களுடைய கணவர் அல்லது மனைவி பெரும்பாலும் எப்படியாவது 80% மேலே அரசு ஊழியர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க குடும்பத்துக்கு நிச்சயமாக 2 ஓய்வூதியம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஓய்வு காலத்தில் நிச்சயமாக கிடைக்கிருக்குது, இப்போ வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படியாவது எந்த வகையிலாவது தமிழ்நாட்டினுடைய கஜானா நிரப்பப்படணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படை நிறுத்தம் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த ஓய்வு பெறக்கூடிய வயது 58 இருந்துச்சு, 59 உயர்த்தினாங்க. பிகாஸ் அவங்க ஒன்னு எக்ஸ்டெண்டாக வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்களை இங்கே ஓய்வூதியம் கொடுக்க தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை டாக்டிக்காக வந்து மூவ் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ இப்போ அதே போன்ற நடவடிக்கையாக தான் இந்த குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறத நிறுத்தத்துக்காக முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களை அணுகி அவர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பென்ஷன் வேணுமா, அல்லது உங்களை கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய பென்ஷன் வேணுமா, ஏன்னா அவங்க மேபி எது அதிகமாக இருக்கோ அதை அவங்க சூஸ் பண்ணுவாங்க, அந்த ஒன்றை மட்டும் கொடுப்பதற்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கணக்கு பண்ணி அவர்களுக்கு ஒரே ஒரு பென்ஷன் மட்டும்தான் போய் சேர்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாம் நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்னா, ஒருவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி இருந்தார் அப்படின்னா அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பென்ஷன் வந்துகிட்டு இருக்கும், இன்னொருத்தவங்க ஸ்டேட் கவர்மெண்டா இருப்பாங்க. ஸோ அதை எப்படி அவங்க மாற்றுவாங்களா, அதில் எதுவும் கை வைக்க முடியாதா, ஆனால் அதுலேயும் கை வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி, மற்றொரு செய்தியை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.